அவருக்கு நீங்களும் சொன்னீங்க மீண்டும் இரண்டாவது முறையை சொல்றதுனால அவர் அதை பத்தி பேச வேண்டிய ஒரு இடம் இருக்கு. ஒரு அதிமுக அவர் ஒரு அழுத்தமா ஒரு வார்த்தை சொல்றாரு, எக்ஸிஸ்டன்சிக்கான ஒரு கிரைசிஸ்ல இருக்கு, அதனால இந்த தேர்தல் அவங்களுக்கு தான் முக்கிய விஜய்க்கு இல்ல அப்படிங்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க திரு கல்யாண்? அவர் ஐயா திரு ரகு அவர்கள் அவர் குறிப்பிட்ட போது முதல் சுற்றில் நான் பேசினதே ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணாரு. ஏதோ தாவேக
அறிக்கை வந்து தாவேகாவினுடைய அறிக்கை, அது சம்பந்தமாக விவாதம் நடக்கிற போது அது குறித்தான எனது பார்வையை நான் சொல்லுகிறேன், அதுல இருக்கிற நியாயத்தை நான் சொல்றேன். அப்படி இருக்கும் போது நான் போய் அவங்க செய்தி தொடர்பாளர பேசணும். இன்னொன்னு கருத்தை இந்த அறிக்கை எதிரொலிக்குது, அதனால அவர் அதை என்டாஸ் பண்ணிருப்பார் நினைக்கிறேன். திரு கல்யாண சுந்தரம் இதை ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறாரு, அப்படிதானே? நான் ஏற்கனவே இதை சொல்றேங்க. இன்னொன்னு வந்து இந்த அறிக்கையில சொல்லி இருக்கிற விஷயத்துல சம்பந்தப்பட்டு இருக்கிறது ரெண்டு இயக்கங்கள், ஒன்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொன்னு தாவேகம். அப்ப அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதி என்கிற முறையில நானும் அதை மறுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது என்ன காரணம்னா, அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கல, அப்படி ஒரு பொய்யான கருத்து பரப்பப்பட்டது, அது அவங்க சொன்னது உண்மைதான், அதனால அந்த உண்மைன்னு நான் அதை சொல்ல வேண்டியிருக்கு, அப்படிதான் நான் அதை சொல்றேன். ரெண்டாவது, திரு ரகு அவர்கள் குறிப்பிடுகிற போது அதிமுகவுக்கு வந்து இந்த தேர்தல் மிக முக்கியமானது என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இந்த தேர்தல் இல்லை, எல்லா தேர்தலும் மிக முக்கியமானது. எக்ஸிஸ்டன்ஸுக்காக அதிமுக போராடுகிறது, அதிமுக தன் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதை காட்ட வேண்டிய சூழல் இருக்கிறதுன்னு சொன்னார். அதுல அவர் ஒரு இடத்துல நான் எங்க மாறுபடுறேன்னா, அவர் சொன்னார் 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரு முறை கூட அதிமுக எதிர்கட்சியாக இருந்ததில்லை, எனவே அந்த ஸ்டாமினா இருக்குதா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொன்னார். ஏன்னா அவங்க 5 வருஷத்துக்கு இருக்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அவ்வளவு அதிக வச்சு 5 வருஷம் தான் இருந்திருக்காங்க என்று சொன்னார். எனவே ஆட்சிக்கு வருகிற அளவிற்கு ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு பார்ட்டிக்கு எதிர்கட்சியா உட்கார்ந்து தன்னுடைய ஸ்டாமினாவை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இன்னொன்னு அவர் குறிப்பிட்டது, கடைசியாக நடந்த தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே கூட தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கட்சி, தனித்த மிகப்பெரிய கட்சி என்பதை அதிமுக மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறது. எவ்வளவோ மிகப்பெரிய முயற்சிகளை, ஒரு அதாவது தமிழ்நாட்டினுடைய பைபோலார் பாலிடிக்ஸ் உடைக்கிறதுக்கான முயற்சிகள் 2024 தேர்தலிலே முன்னெடுக்கப்பட்ட போதும் கூட அந்த முயற்சிகள் வந்து குறிப்பிடத்தக்க அளவிலான வெற்றியை பெறவில்லை. அதிமுக தன்னை ஏற்கனவே நிரூபித்தும் இருக்கிறது 24லயே. அதனால அப்படி ஒரு இருத்தலை தக்க வைத்துக் கொள்வதற்கான போராட்டமாக அதிமுக இதை பார்க்கல. ஆனாலும் கூட இந்த முறை களத்துல அதிகமான கட்சிகள் உள்ள, அதாவது கூட்டணியாகவே திரு நாம் தமிழர் சீமான் தனித்துட்டாரு, பாஜக ஒரு கூட்டணின்றாங்க, திரு விஜய் நிலைப்பாடு இன்னைக்கு வரைக்கும் தனித்துன்னு திரு ஐயநாதன் சொல்றாரு. அப்ப இதுவுமே வந்து இந்த பைபோலார் பாலிடிக்ஸ உடைக்கிற ஒரு களமா தானே இருக்குது. அப்ப அது ஒரு அதிமுகவுக்கோ அல்லது திமுகவுக்கோ அது வந்து ஒரு முக்கியமான தேர்தல் களமா, அது மாறலையா, நெருக்கடியாக மாறாதா? இல்ல, அதனால நான் சொல்றேன் அது ஒரு முக்கியமான தேர்தல் களம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. இந்த முயற்சிகள் தொடர்ந்து கொண்டு இருக்கும் என்பதிலும் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஐயா திரு விஜயகாந்த் அவர்கள் வந்த போதும் இதே மாதிரியான முயற்சிகள் இங்கே எடுக்கப்பட்டது உண்டு, நாம் தமிழர் தொடர்ச்சியாக இந்த முயற்சி எடுத்தது உண்டு, பாரதிய ஜனதா கட்சி அந்த முயற்சி எடுத்தது உண்டு. அதனால அந்த முயற்சிகள் தொடர்வதில் என்ன பிரச்சனை இருக்க முடியும்? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எங்களுடைய பலம் என்ன என்பது தெரியும். வேரிலே ஊன்றி நிற்கிற ஒரு கட்சி, தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் மிக மிக முக்கிய பங்கு வகித்திருக்கிற ஒரு கட்சி, இன்றைக்கும் தொண்டர் பலத்தை இழக்காத ஒரு கட்சி. அப்படி இருக்கிற கட்சி தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு போராட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால், திமுக கூட இங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, திமுக கூட எதிர்கட்சியாக உட்கார முடியாத நிலையில திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தபோது இப்ப சமீப காலங்கள்ல 2011 3வது போயிருக்காங்க, அந்த எதிர்கட்சியா இல்லாத நிலைக்கு போயிருக்காங்க. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சமயங்களை தவிர மற்ற எல்லா சமயங்களும் எங்களுடைய எண்ணிக்கையை, எங்களுடைய சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை நாங்கள் வந்து உறுதிப்படுத்தி காட்டிட்டு வந்திருக்கிறோம். அதனால அப்படி ஒரு அச்சுறுத்தல போக்குவரத்தோ எங்களுக்கு இல்லை. திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை, விஜய் மட்டும் அல்ல, எங்க பொதுச் செயலாளர் சொன்னதை போல ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி அமைப்போம். ஆனால் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கான காலம் இதுவல்ல, நாங்கள் அதுக்கான முயற்சிகள் இப்ப நாங்க அந்த காலத்தில் இல்லை. எனவே அது எப்ப வருமோ அன்னைக்கு பேசலாம். அன்னைக்கு இருக்கிற சூழல்களை பொறுத்து எங்களோடு நிற்கிற இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகிற கட்சிகளோடான கூட்டணி தெளிவுபடுத்தப்பட்டிருக்குன்னு எடுத்துக்கலாமா? திமுக பாஜக தவிர்த்த மற்ற கட்சிகளை ரூல் அவுட் பண்ண முடியாது இன்னைக்கு இருக்கிற சூழல்ல. கண்டிப்பா எங்க பொதுச்சியாளர் ரூல் அவுட் பண்ணல இல்லையா, பண்ணல. அவரு அந்த ரெண்டு பேரை தவிர நாங்கள் மற்ற கட்சிகள் வந்து இந்த தேர்தல் காலத்துல ஒத்த கருத்துடைய கட்சிகள் யாரா இருந்தாலும் கூட்டணி அமைப்பு. ஆனா இப்ப கூட்டணி அமைக்கிறதுன்னு சொன்னா அந்த கட்சிகள் ஏத்துக்கிட்டு வர்றது தானே, அந்த கட்சிகளினுடைய மனநிலை எப்படி இருக்கு, அவங்களுக்கு இடங்கள், மற்றபடி அவங்களுடைய ரெண்டு பேருக்குமான புரிதல் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு. அதுல மாற்று கருத்துல அடிப்படையில இப்போதைக்கு ரூல் அவுட் பண்ண முடியாதுங்கிற ஒரு இடம் மட்டும்தான் அதுல நம்ம உறுதியா சொல்ல முடியும். திரு ரகு, யாரையுமே ரூல் அவுட் பண்ணலன்னு நான் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், யாரையுமே நாங்க ரூல் அவுட் பண்ணல. எஸ் எஸ்
திமுக பாரதிய ஜனதாவை தவிர. ஓகே ரைட். திரு ரங்க, திரு கல்யாண சுந்தரம் சொன்ன அந்த அதிமுக வரலாறுல நீங்க இதை சேர்க்கணும், ஒரு ஸ்டார் போடணும். அவர் சொன்ன வரலாற்று போது ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள், எம்ஜிஆர் வந்து இருக்கிற போது அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எதிர்கட்சியே ஆகல, அவங்க பர்சனாலிட்டி வேறங்கிறத திரு எடப்பாடி பழனிசாமி. அரசியல்வாதமே அல்ல சார் இது, ஒரு நிமிஷம். ஏதாவது அரசியல் வரலாற்றை பாக்குறவங்களுக்கு இது ஒரு வாதமே இல்ல. நீங்கள் திரு மோடி அளவுக்கான கேட்கப்பட்டது ஜெயலலிதா அவர்களுடைய வர்ஸ்ட் ஃபேஸ்ல கூட மூணு தேர்தல் கண்டினியூஸா படுதோல்வி அடைஞ்சது கிடையாது. ஏதாவது நம்பிக்கை கொடுக்கும். 2009 தேர்தல்ல டிஎம்கே 2021 66 இடங்களை அதிமுக வென்றது ரகு, 75 இடங்கள் கூட்டணிக்கு வந்துச்சு. அதுவும் நம்ம கணக்கில் எடுக்கணும் தானே. தோல்வின்னு தொடர் தோல்விகள் சொன்னா 66 இடங்கள், 60 இடங்கள்ல எதிர்கட்சியா ஜெயலலிதா அவர்களுடைய தலைமை. திரு எடப்பாடி தலைமையில் 66ங்கிறது இருக்கு. இல்ல இல்ல, திரு எடப்பாடி நம்பிக்கை ஒரு சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இதுவரைக்கும் மக்கள் வந்து ஒரு 50 வருடங்களுக்கு மேலாக ஆல்மோஸ்ட் 50 வருடங்களா டிஎம்கே அல்லது ஏடிஎம்கே ஓட்டு போட்டு இருக்காங்க. அதே மாதிரி திமுக மேல உள்ள அதிருப்தினால நம்மளுக்கு வாக்குகள் வரும். அது திரு விஜய் வந்தா கூட நம்மளுக்கு தான் வந்து ஒரு அதுல சென்ட்ரல் ரோல் இருக்கு. திமுக ஆல்டர்நேட்டிவ் அப்படின்னு சொன்னா திமுக வாக்குகள் அப்படிங்கிற இடத்துல நீங்க பேசுறீங்க. இது இல்ல இல்ல, அதுதான் வெற்றி கொடுக்கும் நினைக்கிறாங்க. பட் நான் என்ன சொல்றேன், நீங்க இதை மட்டும் நீங்களும் நோட் பண்ணும் கார்த்திக் செல்வன். அதாவது எம்ஜிஆர் கட்சியில இருந்து வந்தாரு, 20 வருஷம் கட்சியில இருந்தாரு, காங்கிரஸ்ல ஆரம்பிச்சாரு, அப்புறம் டிஎம்கேல இருந்தாருன்னு சொல்றீங்க. அவரு வந்த காலகட்டம் இப்ப இல்லைன்னு சொல்றீங்க. அதே மாதிரி அது திரு ஜென்ரான் சொன்னது 20 ஆண்டுகள்ங்கிறது நான் சொன்ன கருத்து. எஸ் ஆமா.